நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவாரூர் இவிஎஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சொர்ணப்பிரியா தம்பதி. இவர்களுக்கு 6 மற்றும் 4 வயதுடைய 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவருமே பெங்களூருவில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வீட்டிலிருந்தே பணிபுரிந்தும் வருகிறார்கள். சுந்தரமூர்த்தியின் அண்ணன் தான் ராஜகோபால் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் ஒரே வீட்டில் சேர்ந்து வசித்து வருகிறார்கள். ராஜகோபால் திருவாரை அடுத்த திருக்கண்ணமங்கையில் தனியார் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். அவரது மனைவி பள்ளியின் தாளராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில்தான் ராஜகோபால் அவரது தம்பியான சுந்தரமூர்த்தியின் மனைவியான சுவர்ணப்பிரியாவுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கத்தியால் கழுத்தில் குத்தியும் உள்ளார். இதையடுத்து சுவர்ணப்பிரியாவை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இருப்பினும் செல்லும் வழியிலேயே சுவர்ணப்பிரியா உயிர் பிரிந்தது. அங்கிருந்து தப்பித்த ராஜகோபால் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவல்துறை விசாரணையில் ₹15 லட்சம் சுவர்ணப்பிரியாவிடமிருந்து தான் கடனாக வாங்கியதாகவும் தற்போது அந்த பணத்தை திருப்பி தருமாறு தினசரி கேட்டு ஆபாசமாக பேசுவதாகவும் அதனால் ஆத்திரமடைந்து கத்தியால் சுவர்ணப்பிரியாவை குத்தியதாகவும் ராஜகோபால் வாக்குமூலமும் அளித்துள்ளார். இதையடுத்து ராஜகோபாலை காவல்துறையினர் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். கொடுத்த கடனை திருப்பி கேட்ட தம்பியின் மனைவியை அண்ணன் கொலை செய்த சம்பவமானது திருவாரூர் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.